மன்னிக்கவும் தொழில்நுட்ப கோளாறின் காரணமாக இடையிலே எமது அந்த விடயங்கள் துண்டிக்கப்பட்டிருந்தன. நாம் திரும்பி 32வது வினாவிலிருந்து மீண்டும் நாம் ஒரு முறை முயற்சி செய்து கொள்வோம். இந்த 32வது வினா, மகாபலி அபிவிருத்தி திட்டத்தில் பொல்கொள்ளையில் நதியை திசை திருப்பி சுதுகங்கையில சேரும் நீரானது உலர் வளையத்துக்கு வழங்குவதற்கு பயன்படுத்தப்பட்ட நீர்த்தேக்கம் எது அப்படிங்கிற ஒரு கேள்விதான் கேட்கப்பட்ட கேள்வி. அப்ப இந்த கேள்வி தொடர்பாக நீங்க இவ்வாறு கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், உட 11வது பாடத்தில 6வது அலகுல சுதந்திரத்துக்கு பின்னரான அபிவிருத்தி என்கின்ற விடயத்தில இரண்டு விடயங்கள் முக்கியமாக கலந்துரையாடப்படும். ஒன்று, விவசாய அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்பட்ட பல நோக்கு அபிவிருத்தி திட்டங்கள், அதுல மகாவலி அபிவிருத்தி திட்டம், கல்லோய அபிவிருத்தி திட்டம், உடவளவி அபிவிருத்தி திட்டம், அது தொடர்பான சுருக்க விடயங்களை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று அணைக்கட்டுகள், நீர்த்தேக்கங்கள் அமைக்கப்படுவது தொடர்பாக சொல்லப்படுகிறது. இதனை நீங்கள் ஒரு சுருக்க குறிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எந்த அணை, எந்த நீர்த்தேக்கம், எந்த அரசாங்கத்தின் நிதியுதவியோடு, எந்த நாட்டு அரசாங்கத்தின் நிதியுதவியோடு ஆரம்பிக்கப்பட்டது, அதில் ஏற்பட்ட பயன்கள் என்ன, இவ்வாறு சுருக்கமாக நீங்கள் விளங்கிக் கொள்கின்ற போது இவ்வாறான வினாக்களுக்கு நீங்கள் விடையளிப்பது இலகுவாக இருக்கும். அந்த வகையிலே இந்த கேள்விக்கு நேரடியாக நாங்கள் விடைக்கு வரலாம். சுதுகங்கையில சேர்ற நீரை உலர் வளையத்துக்கு வழங்குறதுக்கு பயன்படுத்தப்பட்ட நீர்த்தேக்கம் போவர்தென்ன நீர்த்தேக்கம் என்கிறத நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ளும். சரி, 33வது வினா, அரசு அதிகாரிகளுக்கு இழைக்கப்படுகின்ற அடிப்படை மனித உரிமை முறைகள் தொடர்பாக மனு சமர்ப்பிக்கக்கூடிய பாராளுமன்ற அதிகாரியா, இதெல்லாம் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இதுவும் முக்கியமான ஒரு விடயம் தான். சொன்னால், இலங்கையில் இருக்கின்ற நீதிமன்ற முறைகள் என்ன, அந்த நீதிமன்றங்களுடைய செயற்பாடுகள் என்ன, மாவட்ட நீதிமன்றம் என்ன, மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் என்ன, உச்ச நீதிமன்றம் என்ன, மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்ன, அதுல பணிகள் என்னங்கிறத நீங்க ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு இதுல இருக்க முக்கியமான அதிகாரிகள் தொடர்பான ஒரு அறிவும் உங்களுக்கு இருக்க வேண்டும். இதுல கேட்கப்படுறது என்ன, அரசு அதிகாரிகளுக்கு இழைக்கப்படுகின்ற மனித உரிமை தொடர்பான வழக்குகளை மேன்முறையீடு செய்வதற்கு அல்லது மனு சமர்ப்பிப்பதற்கு உரிய அதிகாரியார் கேட்காங்க, பிரதமரோ சபாநாயகரோ அவைத்தலைவரோ நேரடியாக அரசு அதிகாரிகளோட சம்பந்தப்பட்டவர்கள் அல்ல, அரசு அதிகாரிகளுடைய வழக்குகளை விசாரிப்பதற்காக மனு சமர்ப்பிப்பதற்கு பொருத்தமான நபர் ஓம்புட்ஸ்மேன் என்கின்ற அதிகாரியிடம்தான் நாங்கள் மனு சமர்ப்பிக்க வேண்டும் என்பது எங்களுடைய அரசியல் யாப்பில் இருக்கின்ற முக்கியமான ஒரு விடயம். சார், 34வது கேள்வியும் தேர்தல் தொடர்பான ஒரு கேள்வி. இதிலையும் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும், ஒவ்வொரு தேர்தல், இந்த 4 தேர்தல் தான் இலங்கையில் நடத்தப்படுகின்ற பிரதான தேர்தல்கள். இந்த 4 தேர்தல்கள் தொடர்பான ஒரு பொது அறிமுகத்தை நீங்கள் பெற்றுக் கொள்ள வேண்டும். பொது தேர்தல் என்பது நாட்டின் 25 மாவட்டங்கள்ல, தேர்தல் மாவட்டங்கள் 22லையும் பல்வேறு தேர்தல் தொகுதிகள் பிரிக்கப்பட்டு அந்த தொகுதி ரீதியாக நடத்தப்படுகின்ற ஒரு தேர்தல் தான் பொது தேர்தல். அப்ப நாடு முழுமையாக ஒரு தொகுதியாக இருக்காது. ஜனாதிபதி தேர்தலை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா அதுல போட்டியிடுறாக்கள் நாடு தழுவியவர்களாக போட்டியிடுவதால அங்க ஒரு தொகுதியாகத்தான் நாடு கணிக்கப்படும். எல்லாரும் அந்த முழுமையான அந்த வேட்பாளர்களுக்கு தான் வாக்களிக்க வேண்டும். ஆனா பொது தேர்தல் அப்படி இல்லை, ஒவ்வொரு தொகுதியிலையும் போட்டியிடுறார்கள், அந்த தொகுதியாக்கள் மட்டும் வாக்களிக்கலாம். இப்ப கொழும்புல வாக்கு கேட்கிற ஒருவருக்கு நாங்க இங்க இருந்து வாக்களிக்க முடியாது. ஆனா ஜனாதிபதி தேர்தல் அப்படி இல்லை, ஒரு இந்த பிரதேசத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அவருக்கு இலங்கையில வாழ்ற யாரும் வாக்களிக்கலாம். எனவே அது ஒரு தொகுதியாக நடத்தப்படும். பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு என்பது இலங்கையில் ஒரே ஒரு தடவை தான் வரலாற்று நடத்தப்பட்டது. பாராளுமன்ற ஆட்சி காலத்தை இன்னொரு வருடம் கூட்ட முடியுமா முடியாதா என்ற ஒரு பிரச்சனை வந்த நேரம் இதை பொதுமக்கள் அபிப்பிராயத்தை கேட்போம் சொல்லி ஒரு வாக்களிப்பு நடத்தினாங்க. இவ்வாறான வாக்களிப்புல எந்த ஒரு நபரும் போட்டியிட மாட்டான், கருத்துக்கள் தான் போட்டியிடும். பாராளுமன்ற ஆட்சி காலத்தை நீடிப்பதா, ஆம் இல்லை, இந்த ரெண்டுக்கு தான் வாக்களிப்பாங்க. ஆம் என்று சொல்றாங்க எஸ்க்கு வாக்களிப்பாங்க, இல்லை என்று சொல்றாங்க நோக்கு வாக்களிப்பாங்க. எஸ் கூடினால் நீடிப்பாங்க, நோ கூடினால் நீடிக்க மாட்டாங்க. அவ இவ்வாறு நடத்தப்பட்ட ஒரு தேர்தல் இலங்கையில் ஒரே ஒரு தரம் தான் நடத்தப்பட்டிருக்கிறது. பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பு, அதுவும் முழு நாட்டில் இருக்கிற மக்களும் அந்த ரெண்டு ஆப்ஷனுக்கும் வாக்களிக்கின்ற ஒரே தொகுதியாக கணிக்கப்படும். உள்ளூராட்சி தேர்தல் என்பது உங்களுக்கு தெரியும், காத்தாங்குடி நகரசபை நீங்க எடுத்துக்கொண்டால் இந்த நகரசபையில நகரசபை உறுப்பினர்களை நாங்கள் தெரிவு செய்வதற்காக எங்கட உள்ளூராட்சி மன்றங்களுக்குள்ள நடத்தப்படும். அதுவும் வட்டார முறையிலே இப்ப நடத்தப்படுறது நீங்க பார்க்கலாம். ஆகவே இது மிக சிறிய ஒரு அழகாக உள்ளூராட்சி தேர்தல் அமைந்திருக்கும். ஆகவே இந்த 4 ஜனாதிபதி தேர்தலும் பொதுசன அபிப்பிராய வாக்கெடுப்பும் தான் முழு நாடும் ஒரே தகுதியாக கணிக்கப்படுகின்ற தேர்தலாக இருக்கும். 35வது வினா, இது மறுமலர்ச்சியோடு சம்பந்தமான ஒரு வினா, நவீன வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என போற்றப்படுபவர் யார். இந்த 4 விடையில் இருக்கிற 4 பேர் முக்கியமான ஆட்கள், அவங்களோட கண்டுபிடிப்புகள் அவங்களோட பங்களிப்புகளை நீங்க தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ஐசக் நியூட்டன் உங்களுக்கு தெரியும், புவியீர்ப்பு சக்தியை கண்டுபிடித்த ஒருவர். கலீலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடித்த ஒருவர். கெப்லரும் கோப்பர்னிகஸும் வானியல் ஆராய்ச்சியாளர்கள். ஆனால் இதுல வானியல் விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் நிக்கலஸ் கோப்பர்னிகஸ் என்பதை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். இதுல விஞ்ஞான முன்னேற்றம் என்கிற பாடத்தோடு தான் இது சம்பந்தப்படுது. மறுமலர்ச்சியில விஞ்ஞான முன்னேற்றம், மறுமலர்ச்சியினுடைய முக்கிய நிகழ்வாக விஞ்ஞான முன்னேற்றம் காணப்படுகிறது.
அந்த காலத்தில் வளர்ச்சி அடைந்திருந்த பல்கலைக்கழகங்கள் மூலமாக விஞ்ஞானம், கணிதம், வைத்தியம், வானியல் போன்ற துறைகளில் ஆய்வுகள் நடத்தப்பட்டு பல்வேறு விஞ்ஞானிகள் உருவாகி பல்வேறு கண்டுபிடிப்புகள் வெளிவந்தன. அந்த வகையில் கிரேக்க உரோம நூல்களை கற்றுக்கொண்ட அறிஞர்கள் பல விடயங்களை ஆராய்ச்சி செஞ்சு தர்க்க ரீதியாக ஆராய்ச்சி செய்து பல்வேறு விடயங்களை கண்டுபிடித்தார்கள். அந்த வகையில் நிக்கலஸ் கோப்பர்னிகஸ் என்பவர் சூரியனை மையமாக கொண்ட ஒரு வாதம், சூரியனை சுற்றித்தான் ஏனைய கோள்கள் சுற்றி வருகின்றன என்ற கண்டுபிடிப்பை முதல் முதலில் உலகத்துக்கு முன்வைத்தார். அதே போன்று ஜோஹன்னஸ் கெப்பர் நீள்வட்ட பாதையில கோள்கள் பயணம் செய்கின்றன என்ற விடயத்தை கண்டுபிடித்தார். அதே போன்று நீங்கள் பார்த்தால் தொலைக்காட்டியை கண்டுபிடித்தார் கலிலியோ கலிலி. வியாழன் கோளினுடைய உபகோள்களை கண்டுபிடித்தார். சந்திரன்ல பெரும் குழிகள் இருக்கிறது என்பதை தன்னுடைய தொலைக்காட்டி மூலம் அவதானித்து அவர் கண்டுபிடித்தார். புவியீர்ப்பு சக்தியை பற்றி ஐசக் நியூட்டன் ஆய்வு நடத்தினார். அதே போன்று மருத்துவத்துறையிலே நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி பெரசல்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் நோய் ஏற்படுவதற்கான காரணங்களை பற்றி ஆராய்ச்சிகளை நடத்தினார். பாக்டீரியாக்களை பற்றி ஆராய்ச்சி நடத்தினார். அதே போன்று மைக்கேல் சர்வேட்ஸ், வில்லியம் ஹார்வே போன்றவர்கள் குருதி சுற்றோட்ட தொகுதியை தொடர்பான அறிவை அவர்கள் பெற்று அது தொடர்பான விளக்கங்களை மக்களுக்கு முன்வைத்தார்கள். ஜோஹன்னஸ் கூட்டன்பேக் என்பவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்ததன் மூலமாக பல்வேறு நூல்கள் பிரதி செய்வதற்கு வாய்ப்பாக அமைந்தது. இதெல்லாம் நவீன விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் முக்கியமான விஷயம். அப்ப சுருக்கமாக பார்த்தால், புவி கோள வடிவமானது, புவி சூரியனை சுற்றுகிறது, மனித உடலினுடைய செயற்பாடுகள், அதுல குருதி சுற்றோட்டம், அச்சு இயந்திரம், திசை அறிகருவி, கிரகங்களினுடைய செயற்பாடு, ஈர்ப்பு சக்தி, தொலைநோக்கி போன்ற பல்வேறு விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் இந்த மறுமலர்ச்சி காலத்தில் வெளிவந்தன. யார் யார் எதை கண்டுபிடித்தார்கள் என்கின்ற விடயம் இதுல சுருக்கமாக இப்போது நாம் பார்த்த விஷயம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க பார்க்கலாம், கலிலியோ கலிலி தொலைநோக்கியை கண்டுபிடித்தார். அதே போன்று நிக்கலஸ் கோப்பர்னிகஸ் வானியல் துறையில மிக முக்கியமான முன்வைப்புகளை முன்வைத்தார். ஜோஹன்னஸ் கெப்ளர் கோள்கள் தொடர்பான, இயக்கம் தொடர்பான, நீள்வட்ட பாதை தொடர்பான விடயங்களை முன்வைத்தார். ஐசக் நியூட்டன் புவியீர்ப்பு விசை தொடர்பான விடயங்களை முன்வைத்தார். வில்லியம் ஹார்வே குருதி சுற்றோட்டம் தொடர்பான விடயங்களை முன்வைத்திருந்தார். கூட்டன்பேக் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்ததன் மூலமாக புத்தகங்கள் அச்சிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்திருந்தன. அடுத்து நாங்கள் 36, 37, 38 வினாக்களுக்குள் வருகின்றோம். இந்த வினாக்கள் கைத்தொழில் புரட்சியோடு தொடர்புடைய வினாக்கள். எனவே இலகுவா உங்களுக்கு விடை அளிக்க முடியும் நினைக்கின்றேன். கைத்தொழில் புரட்சியுடன் தொடர்பான தகவல்களை அடிப்படையாக வைத்து தொடர்பாடல் துறையோடு சம்பந்தப்பட்ட கேள்வி கேட்கப்பட்டிருக்கின்றது. அவை தொடர்பாடல் துறையோடு சம்பந்தப்பட்ட இந்த விடையை பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், இதுல கண்டுபிடிப்பு முதலாக நீங்க பாருங்க. கண்டுபிடிப்பு தொலைபேசி தான் தொடர்பாடலோடு சம்பந்தப்பட்டது. அப்ப எச் என்கின்ற விடை கடைசியாக வர வேண்டும். ஆகவே இந்த விடையும் இந்த விடையும் தான் பொருத்தமாக இருக்கிறது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்கன்னா தொலைபேசியை கண்டுபிடித்த கிரகம்பல் உங்களுக்கு தெரியும். ஆகவே டி இரண்டாவது விடையாக வர வேண்டும். ஆகவே இந்த விடை தான் பொருத்தமான விடை என்பதை நாங்கள் பார்க்கலாம். இப்ப 36 கேள்விக்கு இலகுவாக நாங்கள் விடையை கண்டுபிடித்துட்டோம். ஒவ்வொரு துறையிலையும் ஏற்பட்ட கண்டுபிடிப்புகளையும் ஆண்டுகளையும் கண்டுபிடித்த மனிதர்களுடைய பெயர்களையும் இவ்வாறு சுருக்கமா நீங்கள் தயாரித்து வைத்துக் கொண்டால் இலகுவாக நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். நெசவு துறையிலே ஜோன் கெயினுடைய பறக்கும் நூலாளி, ஜேம்ஸ் ஹாக்ரீவ்ஸினுடைய ஸ்பின்னிங் ஜெனி, ரிச்சர்ட் ஆத்ரேட்டினுடைய நீர் சட்டம், சாமுவேல் குரம்பனுடைய நூல் நூற்கும் மியூல் இயந்திரம், எட்மண்ட் கார்ட்ரேட்டினுடைய விசைத்தறி, எலியஸ் காவியனுடைய தையல் இயந்திரம் போன்ற கண்டுபிடிப்புகள். அதே போன்று இரும்பு உருக்கு துறையில அப்ரஹாம் டர்பியினுடைய நிலக்கரி மூலம் இரும்பை உருக்குகின்ற முறை, ஹென்ரி கோட்டினுடைய ரோலர் இயந்திரம், அதே போன்று ஹென்ரி பேஸ்மரினுடைய இரும்பிலிருந்து கழிவுகளை அகற்றுகின்ற முறை, வில்லியம் சீமன்ஸினுடைய திறந்த இரும்பு உலை போன்ற விடயங்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். நிலக்கரி கைத்தொழிலே தோமஸ் நியூகோமினுடைய நீராவி இயந்திரம், ஜேம்ஸ் வேட்டினுடைய ஜேம்ஸ் வாட், இவர்தான் நீராவி அந்த முறையை கண்டுபிடித்தவர், வினைத்திறனான நீராவி இயந்திரம், ஹம்ரி டேவியினுடைய பாதுகாப்பு விளக்கு, பிறகு இரும்பு கேபிள்கள் கண்டுபிடிக்கப்பட்டமே ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். போக்குவரத்து துறையிலே ராபர்ட் ஃபுல்டனுடைய புகைப்படகு, ஹென்ரிபலினுடைய புகைக்கப்பல், ஜார்ஜ் ஸ்டீவன்ஸனுடைய நீராவி புகைரதம், டெம்ளரின் மோட்டார் வண்டி, ரைட் சகோதரனுடைய ஆகாய விமானம். அதே போன்று தொடர்பாடல் துறையிலே பெனி தபால் சேவை 1840 ஆரம்பிக்கப்பட்டமை, மின் தந்தி சேவை சாமுவேல் மோர்ஸ், தொலைபேசி கிரகம்பல், வானொலி குக்லி மார்கோனி இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர், தொலைக்காட்சி ஜான் லொக்பியார் அமெரிக்கா நாட்டைச் சேர்ந்தவர் போன்ற தகவல்களை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போன்று விவசாய துறையிலே ரோபர்ட் பெக்வெல் செம்மறியாடுகளுக்கான இனப்பெருக்கத்தை கண்டுபிடித்தார். ஜெத் ரோட்டல் வரிசையாக குதிரை மூலம் பயிரிடுகின்ற முறையை கண்டுபிடித்தார். இந்த விடயங்களை எல்லாம் நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொண்டால் இந்த வினாக்களுக்கு விடை அளிக்க முடியும். இப்போது 37வது வினாவை பார்ப்போம். போக்குவரத்து துறையுடன் தொடர்புடைய தகவல்களை கொண்ட விடை தொகுதி என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார்கள். அப்ப எங்களுக்கு இலகுவாக சொல்லலாம், போக்குவரத்து துறையோடு சம்பந்தப்பட்டது மோட்டார் கார். அதே போன்று டெம்ளர் அவர் கண்டுபிடித்த ஆண்டு 1885. ஆகவே அந்த விடையை நீங்கள் இலகுவாக கண்டுபிடித்து விட முடியும். அதே போன்று 38வது வினாவை நீங்கள் பார்க்கலாம். இதிலே
கேட்கப்பட்டிருக்கின்ற கல்வி நெசவுத்துறை. நாங்கள் இப்போது பார்த்தோம் நெசவுத்துறையை பற்றி. அவை நெசவுத்துறையோடு சம்பந்தப்பட்ட எஞ்சிய விடை ஒன்றுதான் இருக்கின்றது. அந்த விடைக்கு நாங்கள் விடையளிக்க முடியும். 1779 சாமுவேல் கொரண்டம் என்பவரால் மியூல் இயந்திரம் கண்டுபிடிக்கப்பட்டது. இறுதி வினாக்களுக்கு நாங்கள் வருகின்றோம். 39வது வினா, நாடு நான் பயணங்களுக்கு ஆதரவு வழங்கிய போத்துக்கே இளவரசன் யார் என்கின்ற கேள்வி. இது உங்களுக்கு இலகுவா தெரிந்த கேள்வி. கடலோடி ஹென்றி என்று அழைக்கப்படுகின்ற 4வது ஹென்றி மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்படுகின்றார். இந்த 3 அரசர்களும், இங்கிலாந்தை சேர்ந்த 7வது ஹென்றி, போர்த்துகலை சேர்ந்த 4வது ஹென்றி, ஸ்பானியாவை சேர்ந்த பேடினன் இசபெல்லா ஆகியோர் நாடுகான் பயணங்களுக்கு அனுசரணை வழங்கிய முக்கிய நபர்களாக கருதப்படுகின்றனர். இறுதி வினாவுக்குள் நாங்கள் வருவோம். கடைசி கேள்வி, ஆசியாவிலே முதன் முதலில் குதிரை வண்டி மூலமான தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு ஏது என்கின்ற கேள்வி. தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்ட நாடு, ஆண்டு அல்ல, நாடு கேட்கப்பட்டிருக்கிறது. அதுவும் உங்களுக்கு தெரியும், இலங்கையிலேதான் முதன் முதலாக ஆசியாவிலேயே குதிரை வண்டி மூலமான ஒரு தபால் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. இது தொடர்பாடல் துறையிலே இலங்கையிலே ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சியின் விளைவாக ஏற்பட்ட மாற்றம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். 1815 அஞ்சல் சேவை ஆரம்பிக்கப்பட்டது. குதிரை வண்டி மூலம்தான் ஆசியாவிலே முதன் முதலாக அஞ்சலை கொண்டு செல்கின்ற ஒரு முறை இங்கு ஆரம்பிக்கப்பட்டது. 1857 நேரம் தபால் முத்திரை வெளியிடப்பட்டது. 1903 இலங்கையிலே 340 தபால் நிலையங்கள் இயங்கி வந்தன. 1858 நேரம் தொடர்பாடல் துறையிலே தந்தி முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டது. இதுதான் இலங்கையிலே ஆரம்பிக்கப்பட்ட கண்டி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து 1வது தபால் சேவை குதிரை வண்டி செலுத்தப்பட்டதை ஞாபகப்படுத்தி 2018 தபால் தினத்துக்கு வெளியிடப்பட்ட அந்த முத்திரை எங்களுக்கு காண்பிக்கிறது, நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நாங்கள் இவ்வளவு நேரமும் கற்ற முக்கியமான சில விடயங்களை நீங்கள் இப்பொழுது பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். இவை எங்களுக்கான வரலாறு பாடத்திலே மாகாண கல்வி திணைக்களத்தினால் வெளியிடப்பட்டிருக்கின்ற அந்த 40 வினாக்களுக்குமான முக்கியமான விடைகளை தான் இப்பொழுது நாங்கள் உங்களோடு கலந்துரையாடி இருந்தோம். இந்த விடயங்களுக்கு மேலதிகமாக ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் உங்களுக்கு காண்பித்து விட்டு நாங்கள் இந்த விடயத்தை முடிக்கலாம் நினைக்கின்றோம். நான் ஏற்கனவே சொன்ன அந்த கல்வெட்டுகள் தொடர்பான ஒரு ஆவணம், இதனை நீங்கள் முடியுமா இருந்தால் பெற்றுக்கொள்ள முடியும். கல்வெட்டுகள் அதிலே உள்ள விவரங்கள் இவ்வாறு தொகுக்கப்பட்டிருக்கின்றன. ஒவ்வொரு கல்வெட்டு என்ன தலைப்பிலே இருக்கின்றது, யார் இதனை பொறுப்பித்தார்கள் என்கின்ற விடயம் இதிலே இருக்கின்றது. இந்த ஆவணத்தை நீங்கள் இந்த முறை ஓயல் எழுதுகின்ற மாணவர்கள் அனைவரும் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னுடைய வாட்ஸ்அப் தொலைபேசியிலகத்துக்கு நீங்கள் தொடர்பு கொள்வதனூடாக பெற்றுக்கொள்ள முடியும். 0577-53-893-53 என்ற இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் செய்வதனூடாக இந்த PDF ஃபைல்களை நீங்கள் என்னிடமிருந்து பெற்றுக்கொண்டு பிரயோசனம் அடைய முடியும். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான விடயம், இந்த வரலாறோடு தொடர்புடைய சொற்கள் தொடர்பான அகராதி என்கின்ற ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன். அதுவும் இவ்வாறு துவக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் பார்க்க முடியும். வரலாறு பாட கலை சொற்கள் என்ற பெயரிலே அது துவக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு சொல்லும் அதற்கான விளக்கங்களும் இதிலே சுருக்கமாக இருக்கின்றன. இதனை நீங்கள் பெற்றுக்கொள்வதனூடாக இலகுவாக பிரயோசனம் பெற்றுக்கொள்ள முடியும் என்கின்ற விடயத்தை கூறி இந்த சந்தர்ப்பத்திலே 1வது பகுதியை நாங்கள் இப்பொழுது மீட்டி முடித்திருக்கின்றோம். இன்னொரு சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு 2 வினாக்களோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி. வாஹு தவால் அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. வலைக்கும் அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து. அன்புக்குரிய மாணவ செல்வங்களை, இதுவரை நேரமும் நீங்களும் வரலாறு பாடத்திற்கான விரிவுரைகளோடு இணைந்திருந்தீர்கள். அந்த வகையில் எங்களுடைய ஆசிரியர் நுஸ்ரி நலீமி அவர்களது விரிவுரைகள் சிறப்பாக இடம்பெற்றிருந்தது. அவர்களுக்கு இந்த வேளையில் நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றிகள். ஜஸாகல்லாஹ். நல்லது மாணவ செல்வங்களே, இந்த ஏற்பாடுகளை செய்திருந்திருக்கின்ற காத்தான்குடி நகரசபையினுடைய கௌரவ நகர முதல்வர் அல்ஹாஜ் சித்தம் அஸ்ஃபர் ஜேபி அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அதேபோல இந்த நிகழ்வுகளோடு இணைந்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற காத்தான்குடி நகரசபையினுடைய கணக்காளர் ஏஎஸ் மனாசிர் ஹசன் SLACS அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். தொழில்நுட்பத்தில் அஸ்னி மற்றும் ஜேம்ஸ். இன்ஷா அல்லாஹ் மற்றொரு நிகழ்ச்சியோடு உங்களை எல்லாம் சந்திக்கின்றோம். அதுவரை விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.